பெட்ரோல் இல்லாம தீந்துருச்சு. அண்ணன் போய் பெட்ரோலை வாங்கி வந்து ஊத்தி வண்டி எடுத்துட்டு போயிருவேன். அது வரைக்கும் வண்டி இங்கே நிக்கட்டும். சொல்றது புரியுதா பசங்களா? உங்களை தான் புரியுதா? என்ன முதலே பார்த்த உடனே பயந்து போய் நிற்கிறீங்களா? அது ஒன்றும் பண்ணாது. நீங்கள் அதை வம்புலுக்காமல் இருங்க, சரிங்களா? வண்டிக்கு நான் பெட்ரோலை வாங்கிட்டு இப்போ வந்துடுறேன். அதுக்குள்ளே வண்டி எங்கேயும் போகக்கூடாது. முதலே எதுவும் நோண்டாமல் இருக்கணும், சரியா? ஏ என்னப்பா, இந்த அங்கிள் திடீர்னு வந்து இவ்வளோ பெரிய வண்டியை இங்கே விட்டு போயிட்டாங்க. அதுக்குள்ளே முதலே புள்ளிலாம் இருக்குது. ஐயோ, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அந்த அங்கிளை பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருக்குது. எங்கேயோ ஆட்டையே போட்டு வந்துட்டார்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா? ஐயோ, முடி உள்ள என்னென்னமோ இருக்கு. ஐயோ, ஆடுது. ஐயோ, முதலைக்கு கோவம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ, எல்லாரும் ஓடிடுங்க, பக்கத்தில் நிற்காதீங்க. ஐயோ ஐயோ, வண்டி ஐயோ, வண்டி ஓடிது, வண்டி ஓடிது. ஐயோ, எல்லாரும் ஓடுங்க, எல்லாரும் ஓடுங்க. ஐயோ, உள்ள புள்ளி இருக்குது. ஐயோ, வெளியே வரவே முடியல, நல்லா மாட்டிக்கிட்டே இருப்பா.
அது கட்டி தின்றோம். அட பாவி, முதலே பார்த்தானே ஓடிடா, இவ்வளவு நேரம் நல்ல வசனம் பேசுனேடா, இரு நான் வர்றேன். எவ்வளவு பெரிய வாய் இந்த முதலைக்கு! அப்பா ஐயோ, எல்லாரும் ஓடுங்க! ஐயோ, நம்ம எல்லா பட்டாசும் வேஸ்டா போச்சா? நம்ம என்ன பண்றது தெரியலையே. ஏ ரோஸ், எனக்கு செம்ம ஐடியா வந்திருக்கு ரோஸ். எனக்கு தெரியும், இந்த மாதிரிலாம் இருந்தால் தற்காப்புக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் நிறைய யூடியூப்பில் பார்த்துக்கிறேன், எப்படி பாம்பு வரட்டணும், அப்புறம் முதல்ல வரட்டணும் அப்படின்னு. இரு இரு இரு, ரொம்ப கத்தாத. ஃபஸ்ட்டு முதலைக்கு தெரியாமல் போய் அந்த வத்திப்பட்டி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இரு இரு, கத்தாத. எனக்கு ஏற்கனவே பயமா இருக்குது. நீ பேட்ல பயம் புத்துனா அப்புறம் நான் எதுவும் பயமா இருக்கும்ல. கொஞ்ச நேரம் இரு, அந்த முதல்ல வண்டிக்கு கீழே தூங்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள எல்லா வத்திப்பட்டியும் மொத்தமா எடுத்துட்டு வந்துடுறேன். ஐயோ, புளி 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 புளி, வர வர வர, கத்தாத 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 கத்தாதீது. ஆ, எத்தனை வந்துட்டேன். இப்போ நம்ம என்ன திரும்ப பண்ண போகிறோம், இந்த வத்திப்பட்டி எல்லாம் அப்படியே லைனாக அடுக்க போகிறோம். முதல்ல நம்ம சைடு வந்துச்சாக்கும் நம்ம வத்திப்பட்டி வச்சு கொளுத்திடலாம். பார்த்தீங்களா இப்படி போட்டு சேர்த்து ஒட்டி வச்சிருக்கேன். இங்கே பார், கொஞ்சம் பாத்தியா எப்படி லாக் போட்டு வச்சிருக்கேன்னு. ஏ முதல்ல, இனிமேல் நீ என்கிட்ட வரவே முடியாது. நீ வரணும்னு நினைச்சா நான் அப்படியே பத்தி விட்டுருவேன். அந்த பையன் இருக்கணும், அந்த பையன் இருக்கணும். ஐயோ, வருது. இல்ல இல்ல, வராது. அது தெரியும். அது வந்துச்சுன்னா பத்தி வச்சிருந்தா சம்மதிக்காடா நீ சொன்னது. ஆனா டேய், நான் கூட கவினுக்கு அந்த அளவு மண்டையில மூளை இருக்காதுன்னு நினைச்சேன். பரவாயில்லடா, கொஞ்சோண்டு மூளை வச்சிருக்கான் போல. செம்ம ஐடியா எல்லாம் கொடுக்குறான் பாரு. ஏ என்ன ரோஸ், கலாய்க்கிறியா? கலாய்க்கிறதுக்கே கலாய்ப்பு நானு. என்னெல்லாம் நீ கலாய்ச்சே வீணு. ஆயிரம் சோனு, ஆமா சொல்லிட்டேன். ஆனா வத்திப்பட்டி பத்தலையே, கொஞ்சம் கேப் விட்டது தப்பா போச்சே. பத்துடா பத்து. இப்ப பாரு எப்படி முதல்ல வருதுன்னு பாக்குறேன். உன் வாயில நான் சூடு வைக்கிறேன், நீ தெரிச்சுன்னு ஓடுற. பாக்குறியா பாக்குறியா, இந்த முக்கினா முதலான்னு பாக்குறியா பாக்குறியா? இந்த வாங்கி வந்தா வாங்கி. அது யாராண்ட, என்னாண்டே வந்து நீ கடிக்க வரியா? இப்ப என்ன பண்றேன் பாரு. நெருப்புக்கு பயந்து ஓடிடும் நெருப்பு மேல பட்டுச்சாக்க ஓடிடும். எப்பவுமே நான் தான் தானு. என் பேச்ச கேட்கணும், எல்லாரும் புரியுதா? சரி சரி சரி, ரொம்ப பேசாத, சீக்கிரமா வா. மீதி எல்லாமே கூண்டுக்குள்ளதான் இருக்கு, எதுவும் வெளியே வராது. ஏய், என்னடா சொல்ற, வராதா? சரி சரி, இரு வரேன். திரும்ப வந்துச்சுன்னா அவ்வளவுதான் உனக்கு. எனக்கு பயமா இருக்குது. எனக்கு பாத்தியா, நான் எப்படி வத்தி பட்டி வச்சு எல்லாத்தையும் விரட்டுனு. அது மட்டும் இல்ல, மத்தது எல்லாம் கூண்டுக்குள்ள இருக்கு, அதனால அவ்வளவு சீக்கிரம் வெளியவே வரவே வராது. அதனால நீங்க யாரும் பயப்பட வேணாம். ஆனா இவ்வளவு நேரம் ஆகி ஹல்க காணோம் பாத்தியா? ஹல்க் எங்க போச்சுன்னே தெரியல. அட பாவீங்களா, என்னடா பண்ணி வச்சிருக்கிறீங்க? அடடே, எவ்வளோ நெருப்பு, இவ்வளோ நெருப்பு வச்சு என்னடா பண்ணீங்க சொல்லுங்கடா. டேய் சொல்லுங்க. ஹல்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வர, இங்க இவ்வளவு நேரம் என்ன நடந்து தெரியுமா? அங்க பாரு, ஓவியா மௌலியலா எப்படி ஒளிஞ்சிட்டு பயந்துட்டு நிக்கிறாங்கன்னு. இங்க இவ்வளவு பெரிய முதலையே வந்து எங்களை சாப்பிட பார்த்துச்சு. நாங்களே தான் நெருப்பெல்லாம் வச்சு அதை வரட்டி வச்சிருக்கோம். இப்ப வர கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாம்ல. ஓ மை காட், இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. சொல்லியிருந்தா ஒரு கை பார்த்துருப்பேனே. உங்களுக்கு இவ்வளோ வேலை வச்சுட்டேனே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வச்சுருந்தா வந்திருந்தனாக்க நானே எல்லாத்தையும் அடித்து துன்சம் பண்ணியிருப்பேன். ஏ புளி, என்ன நீ உரிமைக்கிட்டு இருக்கிற? சும்மா கம்முன்னு போய் உள்ள கடை சரியா? நான் உரிமனால நீ தாங்க மாட்டேன். உள்ளே போ, உள்ளே போ, உள்ளே போ. இந்தா வாங்கிக்கோ. அடுத்தது எங்க? ஆ, வந்துட்டாரு. இவர் தானே ஓடினவர், இவரையும் பிடிச்சி வந்து போட்டேன். பசங்களா, நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்தா வாங்கிக்கோ, வாங்கிக்கோ.
கவலைப்படாதீங்க ரோஸ், ஓவியா, மோலி எல்லாரும் பத்திரமா இருங்க. இந்த விலங்கு எல்லாத்தையும் நான் கொண்டு போயிட்டு எங்கன்னா தள்ளிட்டு வந்துடுறேன். இல்லைன்னா எவன் திருடிட்டு வந்தான்னு பார்த்து அவன் தலையிலேயே கொட்டிட்டு வந்துடுறேன். இனிமே நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வெளியிலேயே இந்த முதல்ல வராது, வந்தாலும் நானே அடிச்சு தம்சம் பண்ணிடுவேன்.